ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தியரி ஆஃப் அண்ட் சீன். நான் அபிஃபரிக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம், ஒரு டாக்டருடைய பொண்ணு தான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறா. வெளியில் போன அந்த பொண்ணு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பி வராததுனால அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு நைட் அவள் ஃப்ரெண்ட் கூடவே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறா. அதே நாள் ராத்திரி கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி தப்பிச்ச ஒரு ஃபேமிலி டாக்டருடைய வீட்டுக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ டாக்டர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி விட்டுட்டு அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டாக்டரும் அவருடைய ஒய்ஃபும் அவங்க பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில் அவங்க வீட்டு வராண்டால கிடக்கிறத பார்க்குறாங்க. அவளை மீட்டு ட்ரீட்மெண்ட்காக செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவளை யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் டாக்டருக்கும் டாக்டருடைய ஒய்ஃபுக்கும் தெரிய வருது. அதே நேரம் டாக்டர் வீட்டில் இருக்கிற ஒரு காஃபி மக்குக்கு பக்கத்தில் அவங்க பொண்ணு மார்னிங் கழுத்தில் போட்டுட்டு போன செயின் இருக்கு. அந்த செயினை யார் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சா, டாக்டருடைய பொண்ணு அபியூஸ் பண்ணது யாரு, இந்த இன்சிடெண்ட்டுக்கும் டாக்டரோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்க அந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் டாக்டரும் அவருடைய ஒய்ஃபும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இன்னைக்கு நாம பார்க்க போகிற படம் த லாஸ்ட் ஹவுஸ் ஆன் த லெஃப்ட். ஃபேக்ட் என்னென்னா, 2009 வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் 2011 வருஷம் தமிழில் யுத்தம் செய் அப்படிங்கிற படம் எடுத்திருக்காங்க. யுத்தம் செய் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது, ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். தென் வழக்கமாக சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் லெட்ஸ் பிகின் இன்டு வீடியோ. இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் ரெண்டு போலீஸ் ஒரு அக்யூஸ்டை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் எப்படியாவது அந்த கார்லேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தன்னை இறக்கி விட சொல்லி போலீஸ்கிட்ட என்னென்ன மூவெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த ரெண்டு போலீஸுமே அவரை இறக்கி விடுறதா இல்லை. அப்போ தான் அவங்க போயிட்டுருக்க அந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் போகிறதுக்காக கேட் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரெயின் போனதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போலீஸுடைய கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ட்ரக் அந்த காரை பயங்கரமாக மோதுது. அந்த ட்ரக் அந்த காரை ஃப்ரண்ட்டில் மோதுனதுனால ரெண்டு போலீஸுக்குமே பயங்கரமாக அடிபடுறது. தென் அந்த கார்லேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க, அதில் ஒருத்தி பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் பின்னால் உட்காந்துருக்க அந்த அக்யூஸ்டை காப்பாற்றிடுறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு போலீஸை சுட்டு கொண்டுடுறாங்க. அண்ட் இன்னொரு போலீஸர் அவருடைய பொண்ணுங்களுடைய ஃபோட்டோவை அவர் கண்ணு முன்னால் வச்சு இதுக்கப்புறம் நீ இவங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறாங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஸ்லேருந்தே பணத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க மூணு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் மேரி. மேரி எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்விம்மர், பெரிய பெரிய ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் கலந்து வின் பண்ணுறவங்க. ரீசெண்டாக தான் மேரியோடைய அண்ணா இறந்து போயிருப்பாங்க. ஸோ மேரி தன் அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் மேரியுடைய அம்மா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து, உன் அண்ணனுடைய இழப்புலேருந்து நம்ம எல்லாரும் எப்படியாவது மீறணும், ஸோ நம்ம எல்லாரும் வெக்கேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மேரி அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டும் அவங்க ஹஸ்பண்டான டாக்டரை ஹாஸ்பிட்டலில் இருந்தும் கூட்டிகிட்டு காரில் அவங்களுடைய லேக் ஹவுஸுக்கு போகிறாங்க. லேக் ஹவுஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் மேரி அந்த வீட்டில் தங்காமல் பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறேன்னு சொல்கிறாள். ஸோ டாக்டரும் அவருடைய ஒய்ஃபும் தான் பொண்ணு ஆசைப்பட்றா அப்படிங்கிறதுனால அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் மேரி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கில் ஸ்விம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கிற அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கார் கேட்குறா. பட் மேரியுடைய அம்மாவுக்கு மேரி இது மாதிரி வெளியில் போகிறது பிடிக்கலை. ஸோ அவங்க போகக்கூடாது அப்படின்னு மேரி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மேரியுடைய அப்பா அவர் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அவள் கேட்ட உடனேயே கார் சாவியை கொடுத்துட்றாங்க. ஸோ மேரியுடைய அம்மாவும் தான் பொண்ணு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி அவங்கள பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மேரியுடைய அப்பா அவருக்கு கார் சாவி மட்டும் கொடுத்தது இல்லாமல் செலவு பண்ணுறதுக்கு நிறையவே பணம் கொடுத்து அங்கேருந்து மேரியுடைய அம்மாவும் மேரியுடைய அப்பாவும் அவளை ரொம்பவே சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போன மேரி அவளுடைய ஃப்ரெண்டான பேஜை அவள் வேலை பார்க்குற ஒரு கடையில் போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பில் போடுறதுக்காக ஒரு பையன் வரான். அந்த பையனை இதுக்கு முன்னால் பேஜ் அந்த ஊரில் பார்க்காததுனால அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன் அவனுடைய பேர் ஜஸ்டின் அப்படிங்கிறதையும் அவன் வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோட இந்த ஊருக்கு வந்திருக்கதையும் சொல்கிறான். அப்போ அந்த பையன்கிட்ட வாங்கின பொருளுக்காக பணம் கேட்கும்போது தான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு பணத்தில் பயங்கரமாக ரத்தக்கரை இருக்குது. ஸோ அந்த பையன் அந்த பணத்தை மட்டும் மறைச்சி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பணத்தெலாம் கொடுத்து அவன் வாங்கின பொருட்களுக்காக பில்லை பே பண்ணுறான். இப்படியே இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ தான் இவங்க மூணு பேரும் ஜஸ்டின் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு போகிறாங்க. டாக்டருடைய ஒய்ஃப் தான் பொண்ணை ரொம்பவே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியும் அவள் திரும்ப வராததுனால அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் அவள் நான் நைட் என் ஃப்ரெண்ட் கூடவே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இதை கேட்டு டாக்டருடைய ஒய்ஃப் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா காலையிலேருந்தே அவங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று மோசமாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கு. அங்கே போய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்டின் ரீசெண்டாக இறந்து போன அவங்க அம்மாவை பற்றி சொல்லி வருத்தப்படுறான்.
மேரி அவங்க அண்ணன் இறந்து போன விஷயத்தை பற்றி சொல்லி அவளும் வருத்தப்படுறா. இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவங்க சோகமான ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ரூம்குள்ள ஒரு மூணு பேர் வராங்க. இந்த மூணு பேரை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டு போலீஸை கொண்ட மூணு பேர் தான் இவங்க. ஆக்சுவலாக இவர் தான் ஜஸ்டினுடைய அப்பா கிரேஜ், இவர் தான் ஜஸ்டினுடைய சித்தப்பா ஃப்ராங்கி, என் பக்கத்தில் இருக்கிற லேடி பேர் சாடி. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் ஜஸ்டின் வச்சிருந்த பணத்தில் ரத்தக்கரை இருந்துச்சு அப்படிங்கிறது. சடனாக ரூம்குள்ளே வந்த இவங்க மூணு பேரையும் பார்த்து மேரிக்கும் பேஜுக்கும் அதிர்ச்சி அனுச்சோ இல்லையோ, ஆனால் ரூம்குள்ளே இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வெளியிலேருந்து வந்த மூணு பேருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. பிகாஸ் மொதல் நாள் நைட்டு தான் இவங்க மூணு பேரும் ரெண்டு போலீஸை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே இவங்க மூணு பேருடைய பேர் போட்டு வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. வெளியாளுங்க யாருக்காவது அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா போலீஸில் மாட்டி விட்டுருவாங்களோ என்னமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அந்த ரெண்டு பொண்ணையுமே இவங்க மூணு பேரும் ரொம்ப கோபத்தோட பார்க்குறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வெளியில் விட்டால் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரிக்கிட்டையும் பேஜ் கிட்டையும் அவங்க வச்சிருக்க எல்லா பணத்தையுமே வாங்கிக்கிறாங்க. தென் ஃப்ராங்கி பேஜை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத மேரி அவளுடைய கார் கீயை கொடுத்து என் காரை வேணா நீங்க எடுத்துக்கங்க, என் ஃப்ரெண்டையும் என்னையும் மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். ஆனா அவங்க மூணு பேரும் கார் கீயை மட்டும் வாங்கி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியில விடல. அப்போ பயந்து போனால் இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்டின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பட் ஜஸ்டினால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஜஸ்டினுடைய அப்பா அவரை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஜஸ்டினால் அவங்க மூணு பேரையும் மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் பேஜ் எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃப்ராங்கியை தள்ளி விட்டுட்டு அந்த பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறாள். பாத்ரூம்குள்ளே போய் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே சிக்னல் கிடைக்காம இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கிளாஸ் விண்டோ வழியாக யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே பாத்ரூமுடைய கதவை உடைச்சிட்டு ஃப்ராங்கி உள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பேஜை அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக வெளியில் இருக்க யாருக்காவது சவுண்ட் கேட்டுரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு மேரியுடைய கார்டில் அந்த ஃபேமிலி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த ஏரியாவுக்கு கிரச் ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால அவருக்கு வழி தெரியல. மேப்பில் வழியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேரி கரெக்டான வழியை சொல்கிறான். மேரி கரெக்டான வழி சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த வழியாக போனால் தான் அவங்க அம்மா அப்பா இருக்கிற அந்த லேக் ஹவுஸ் வரும். ஸோ லேக் ஹவுஸ் கிட்ட போனதும் அந்த கார்லேருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாள். மேரி ஃபிக்ஸ் பண்ண அவளோட டெஸ்டினேஷனும் வந்துடுது. ஸோ அந்த கார்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளால் முடியல. உள்ளே நடந்துட்டுருக்க இந்த கலவரத்தினால கார் ஓடிட்டுருக்க கிரச் அவருடைய கண்ட்ரோலை இழந்து அந்த காரை ஒரு பள்ளத்தில் விட்டுடுறாரு. அந்த கார் அங்கே இருக்கிற மரங்கள்லாம் மோதி பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. உள்ளே இருந்த எல்லாருக்குமே அடிபட்டுருது. ஒருத்தர் ஒருத்தராக அந்த டேமேஜ் ஆன கார்லேருந்து வெளியில் வராங்க. அந்த கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் மேரியும் பேஜும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. மேரியை ரொம்பவே சீக்கிரமாக பிடிச்சிடுறாங்க. பட் பேஜ் ரொம்ப தூரம் ஓடி போயிடுறா. அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு சாடியும் ஃப்ராங்கியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேஜ் இந்த காட்டில் ஓடும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே ஓடிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் ரொம்பவே பக்கத்தில் ஒரு மில்லை பார்த்துடுறா. அந்த மில்ல மிஷின்லாம் ஓடிட்டுருக்கிறதுனால பயங்கர சவுண்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இவ கத்துறது கேட்கல. காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்க நிலையிலையும் பேஜ் அந்த மில்லை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அவளை ஃப்ராங்கியும் சாடியும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. தென் பேஜை அங்கேருந்து அடித்து திரும்ப கிரஷ்கிட்டையே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிரச் அவருடைய பையனான ஜஸ்டின் கிட்ட இந்த ரெண்டு பொண்ணை யாராவது ஒருத்தரை நீ கண்டிப்பாக இந்த இடத்துல அப்யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. பட் ஜஸ்டின் ரொம்பவே நல்ல பையன் அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் ரொம்பவே அவன் குறுக்கி போயிட்டுருக்கான். இந்த இடத்துல அந்த மூணு பேரும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. பேஜ் எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் அடிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ தான் கோவப்படுற கிரச் அசால்ட்டாக அவருடைய வயிற்றில் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு தடவை குத்திடுறாரு. தென் பேஜுடைய முதுகில் ஃப்ராங்கி ரெண்டு தடவை குத்திடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே மேரியுடைய கண் முன்னால் பேஜ் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கிரச் மேரியை அப்யூஸ் பண்ணுறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம மேரி கையில் ஒரு கல் எடுத்துட்டு தான் ஒரு ஸ்விம்மர், தன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்களே அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்னது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் வச்சிருக்க கல்லால் கிரச்சுடைய தலையில் ஒரு போடு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த மூணு பேரும் ஓடுறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு லேக் வந்துடுது. நம்ம மேரி எப்படியாவது இந்த லேக்கில் நீந்தி பக்கத்தில் இருக்கிற கரைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் பின்னால் இருந்து கிரச் மேரியை சுட்டுடுறாரு. அதனால மேரியுடைய டெட் பாடி தண்ணியில் மிதந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. தென் கிரஜும் அவருடைய ஃபேமிலியும் ஜஸ்டின் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக கார் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனாலையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஹெல்ப் கேட்டு போகிறாங்க. அது நம்ம மேரியுடைய வீடாக இருக்குது. பட் கிரஜுடைய ஃபேமிலிக்கு அது மேரி வீடு அப்படிங்கிறது தெரியாது. மேரியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி எங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ மேரியுடைய அப்பா ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறாரு.
அப்போதான் மேரியுடைய அம்மா ஜஸ்டினை பார்க்குறாங்க. ஜஸ்டின் ஏதோ ஒரு விஷயத்தினால பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஜஸ்டின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜஸ்டினுடைய அப்பா மேரியுடைய அம்மாவை ஜஸ்டின் கிட்ட பேச விட மாட்டார். தென் ஜஸ்டின் அவன் குளிச்ச காஃபி மக வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறான். அப்போ தான் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் மேரியுடைய ஃபோட்டோ பார்க்குறான். மேரியுடைய ஃபோட்டோ பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருது. இருந்தாலுமே அவனால் அவன் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் போயிடுது. மேரி இறந்து போக முக்கியமான காரணம் நான் தான் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறான். இதை நோட் பண்ண மேரியுடைய அம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த இடத்துல ஜஸ்டின் ஏதும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறான். இருந்தாலுமே ஜஸ்டினுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயம் அவனை பயங்கரமாக பாதிச்சிட்ருக்கு. ஸோ எப்படியாவது தன்னால் வாயை திறந்து சொல்ல முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே மேரியை இவங்க மூணு பேரும் மாறி மாறி அடிக்கும்போது அவள் கழுத்தில் போட்டிருக்க செயின் விழுந்துடும். அந்த செயினை ஜஸ்டின் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஜஸ்டின் அந்த செயினை அவர் குடிச்சார் இல்லையா காஃபி மக் அதை சுற்றி வச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியில ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஃபேமிலியை தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்க சொல்றாரு. இந்த ஃபேமிலியை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் டாக்டரும் அவருடைய ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க வீட்டு கதவை யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை வச்சு தட்டுற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க ரொம்பவே பயந்து போய் தான் வெளியில வந்து பாக்குறாங்க. அப்போ அவங்க வீட்டு மரசவர ஒரு ராக்கிங் சேர் இடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துலயே பார்த்தோன்னா மேரி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. மேரியை பார்த்தா இவங்க மேரியுடைய ஷோல்டர்ஸ்ல குண்டடிப்பட்டிருக்கத கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டருக்கு நல்லாவே தெரியும் குண்டடிப்பட்டு ரொம்ப நேரம் ஆகி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ஸோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சிம்னியில அவர் வீட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணி மேரிக்கு அந்த குண்டடிப்பட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல கிளாட் ஆன பிளட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. தென் டாக்டர் அவருடைய பொண்ணுக்கு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவளை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இதை தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்க பொண்ணுடைய உயிரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் அவங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான கார் இருக்காது. ஸோ அவங்களுடைய போட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் மேரி அவளால் மூச்சு விட முடியல அப்படிங்கிறத சொல்கிறா. ஸோ டாக்டர் அவருடைய முதுகில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஸ்டாவை கனெக்ட் பண்ணி கிளாட்டாக இருக்க எல்லா பிளட்டையுமே வெளியில் எடுக்கிறாரு. ரொம்பவே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால டாக்டர் மேரியுடைய அம்மாவை டவல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மேரியுடைய அம்மா டவலை எடுக்க போகும்போது தான் அந்த மகுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜஸ்டின் தான் இந்த மக்கில் காஃபி குடித்தான் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஜஸ்டின் தான் தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்ததுலேருந்தே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் மேரியுடைய ஃபோட்டோவை பார்த்ததை அவங்களுமே பார்த்துருப்பாங்க. ஸோ மேரிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஜஸ்டினுக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத டாக்டரும் மேரியுடைய அம்மாவும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா மேரி இங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த காட்டுமிராணிங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப நம்ம மேரியுடைய உயிருக்கு தான் ஆபத்து. ஸோ நம்ம எப்படியாவது சைலண்டாக இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடணும். நான் போய் போட் எடுத்து லேக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போட் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவர் சாவி எடுத்துகிட்டு வரலை அப்படிங்கிற விஷயம். ஸோ திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வரதுக்காக பிளான் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ் இருந்தார் இல்லையா ஃப்ராங்கி, அவர் டாக்டர் ஏதோ எமர்ஜென்சிக்காக வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தனியாக இருக்கிற மேரியுடைய அம்மாவை பார்க்க வராங்க. மேரியுடைய அம்மா தான் பொண்ணை அவன் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் ஃப்ராங்கி மேரியை பார்த்துடுறான். அவன் திரும்பி ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே மேரியுடைய அம்மா அவன் தலையில் ஒரு ஒயின் பாட்டிலை வச்சு அவனை அடிச்சிடுறாங்க. அதிலிருந்து மீண்டும் மேரியுடைய அம்மா வடிக்க வரான். ஆனால் அதுக்குள்ளே மேரியுடைய அம்மா அவனை ஹார்ட்லேயே குத்திடுறாங்க. ஃப்ராங்கி அந்த கத்தியை அவன் ஹார்ட்லேருந்து எடுத்து திரும்ப மேரியுடைய அம்மாவை குத்த வரான். அதுக்குள்ளே வெளியில் போயிருந்த டாக்டர் வீட்டுக்குள்ளே வந்து அவனை அடிச்சு போட்டுடுறாங்க. அடி வாங்கின ஃப்ராங்கி சும்மா இருக்காமல் எப்படியாவது கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற கிரெட்ஜுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. டாக்டரும் அவருடைய ஒய்ஃபும் அவனை கத்த விடாமல் தடுத்து பார்க்குறாங்க. பட் அவங்களால முடியல. ஒரு கட்டத்தில் ஃப்ராங்கியை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாஷ்பேஷனில் இருக்கிற தண்ணியில் மூழ்கடிச்சு கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃப்ராங்கி அதிலிருந்து தப்பிக்க தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம டாக்டர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அவனை எப்படியாவது செயலுக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி டிஷ்வாஷருடைய ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஃப்ராங்கியுடைய கை அங்கே இருக்கிற ஹோலில் மாட்டி அரைய ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாமல் ஃப்ராங்கி பயங்கரமாக கத்துறான். இதை பொறுத்துக்க முடியாது டாக்டர், எப்படியும் அவன் கத்துனா வெளியில் கேட்டுரும் அப்படின்னு சொல்லி கீழே கிடக்கிற ஒரு சுத்தியல் எடுத்து அவன் தலையிலேயே நச்சுன்னு ஒரு போடு போட்டுடுறாங்க. ஸ்பாட்லேயே ஃப்ராங்கி காலி. அதுக்கப்புறம் டாக்டர் இனிமேல் நம்ம பொண்ணு இங்கே இருந்தால் ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு அந்த போட்டுக்கு போயிடுறாரு. டாக்டருடைய ஒய்ஃப் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. தென் டாக்டர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரும் அவருடைய ஒய்ஃபும் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற போட் சாவியை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கிரெட்ச் தங்கி இருக்க ரூம்குள்ளே தான் அந்த சாவி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த ரூம்குள்ளே ரொம்பவே பொறுமையாக போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் அந்த ரூமில் ஒரு ஓரமாக ஜஸ்டின் உட்காந்து அழுதுட்டுருப்பான். அவனுடைய கையில் கன் இருக்குது. அந்த கன்னை டாக்டரையும் அவருடைய ஒய்ஃபையும் பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். இதை பார்த்து டாக்டரும் அவங்களுடைய ஒய்ஃபும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ தான் ஜஸ்டின் அவங்க ரெண்டு பேரையும் சுடுற மாதிரி அந்த கன்னை வச்சுருந்தவன் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் தான் அந்த கன்னை கொடுக்குறான்.
ஜஸ்டினால அங்கிருந்து எழுந்து வர முடியாது அப்படிங்கிறதுனால டாக்டரே மெதுவாக போய் அந்த கன்னை வாங்குறதுக்காக போறாரு. ஆனால் பாதியில் அந்த பிசாசு சாடி முடிச்சிடுறா. டாக்டரை பார்த்து பயந்து போன சாடி கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்தினதை கேட்டு கிரெச் முடிச்சிடுறான். டாக்டர் சாடியை ஷோல்டர்ஸ்லேயே சுட்டுறாரு, பட் அவ சாகல. கிரெச் அவன் அடிக்க வந்த மேரியோடைய அம்மாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு விண்டோ வழியா வெளியில குதிச்சு ஓடி போயிடுறான். வெளியில ரொம்பவே மழையா இருக்கு அப்படிங்கிறதுனால கிரெச் டாக்டருடைய வீட்டுக்கு போயிடுறான். அந்த சிம்னிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க டாக்டருடைய பர்ஸ்ல மேரியும் டாக்டருடைய ஃபேமிலியும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிரெஜுக்கு மேரி இவங்களுடைய பொண்ணு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அதுவே இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தோம்னா டாக்டருக்கும் சாடிக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. டாக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஃபைட்டுக்குள்ள ஜஸ்டின் வரான். ஆனா ஜஸ்டினையுமே சாடி கீழே தள்ளி விட்டுறாங்க. தென் டாக்டருக்கும் சாடிக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. டாக்டரை சாடி கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் மேரியுடைய அம்மா சாடிய கண்ணிலேயே சுட்டு கொண்டுடுறாங்க. தென் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற போட்டுடைய சாவியை எடுத்துட்டு மேரியுடைய அம்மா ஜஸ்டினை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போட்டு கிட்ட போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் தன் பொண்ணு உயிரை காப்பாத்தினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டாக்டர் இந்த இடத்துல இருந்து தான் எப்படியாவது கிரெஜ பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவருடைய வீட்டுக்குள்ளேயே போறாரு. அவருடைய வீட்டுக்குள்ள டாக்டர் போனதும் அவருக்கும் கிரெஜுக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. கிரெஜ் நம்ம டாக்டரை அடி புரட்டி இருக்கிறாரு. டாக்டர் கிரெஜ் அடிக்கிறதுக்காக கொண்டு வந்த கம்பியாலேயே கிரெஜ் டாக்டர் அடிக்க ஆரம்பிச்சிடறான். கிரெஜ் அவன் கையில வச்சிருக்க கம்பியாலேயே டாக்டரை குத்த ட்ரை பண்ணும் போது தான் பின்னால இருந்து அவனை யாரோ ஷூட் பண்றதுக்கு ரெடியாடாங்க. திரும்பி பார்த்தா அது நம்ம ஜஸ்டின். ஜஸ்டின் தன்னுடைய அப்பாவை சின்ன வயசுல இருந்து அவனை படுத்தின கொடுமையெல்லாம் சொல்லி உங்களை இதுக்கப்புறம் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுட்டுடுறான். ஆனா அந்த கண்ணுக்குள்ள புல்லட் இல்லை. தன் பையன் தன்னையே கொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற வெறியில கிரெஜ் ஜஸ்டினை கையில வச்சிருக்க கம்பியாலேயே வயிற்றுல குத்திடுறாரு. ஜஸ்டினை கிரெஜ் குத்தும் போது தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக மேரியுடைய அம்மா ஒரு ஃபயர் எக்ஸன் அது என்ன எனக்கு சொல்லதில்ல, அது பார்க்க ரெட் கலரில் இருக்கும், அது உள்ள இருந்து ஒயிட் கலரில் ஒரு புகை வரும், அதை எடுத்துகிட்டு வந்து கிரெஜுடைய தலையில் டம்முன்னு ஒரு போடு போட்டுடுறாங்க. இப்போ கிரெஜ பின்னாலேருந்து நம்ம டாக்டர் அடிக்க, ஃப்ரண்ட்லேருந்து நம்ம மேரியுடைய அம்மா அடிக்க மாறி மாறி ரெண்டு பேரும் கிரெஜை போட்டு தாக்கி எடுக்கிறாங்க. டாக்டரும் மேரியுடைய அம்மாவும் கிரெஜை எந்த அளவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த அளவுக்கு அவனை அடி அடின்னு அடி வெளுத்தெடுத்து மயக்கம் போட விட்டுடுறாங்க. தென் அங்கேருந்து மேரியை கூட்டிகிட்டு அவளுடைய அம்மாவும் அப்பாவும் போட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க கூட ஜஸ்டினுமே இருக்கான். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், மயக்கம் போட்டு விழுந்த கிரெஜுக்கு என்னாச்சுன்னு. இதோ சொல்கிறேன். அவங்க வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்த கிரெஜை டாக்டர் ஒரு டேபிளில் படுக்க வச்சிருக்காரு. கிரெஜுக்கு ஏதோ ஒரு ஊசி போட்டு கிரெஜுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு பார்ட்டுமே அசையாத மாதிரி பேரலைஸ் பண்ணி விட்டுறாரு. இப்போ கிரெஜால பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், அவ்வளோதானே தவிர அவனால் அவனுடைய உடலை அசைக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலையில தான் நம்ம டாக்டர் கிரெஜுடைய தலையை ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு. ரொம்ப நேரம் வரைக்குமே அது என்ன பாக்ஸ் அப்படிங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு ஸ்விட்சை போடும்போது தான் அது ஒரு மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிறது தெரிய வருது. தென் நம்ம டாக்டர் கிரெஜ் உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய தலையை மைக்ரோவன்குள்ளே வச்சு ஹீட் பண்ணிடுறாரு. ஹீட் தாங்க முடியாமல் கிரெஜுடைய தலை துண்டு துண்டாக வெடிச்சு போயிடுது. இந்த இடத்துல தான் நம்ம டாக்டர் அவர் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு மிருகத்துக்கு கரெக்டான தண்டனையை கொடுக்குறாரு. இதோட இந்த படம் முடிஞ்சிருது. ஆக்சுவலாக இந்த மூவியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்பவே யோசித்தேன். பிகாஸ் நான் ஆர் ரேட்டட் மூவிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டேன். பட் இந்த மூவியில் சொல்லப்பட்டிருக்க கான்செப்டுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் எடுத்தேன். இந்த மூவியில் நிறையவே மனசை பாதிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இந்த மூவி இதே நேமில் 1970s எடுக்கப்பட்ட ஒரு படத்துடைய ரீமேக் தான். இந்த மூவியில் சொல்லியிருக்கிற மாதிரி தப்பு பண்ண எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கிளம்பணும்னா இந்த உலகத்தில் இறந்து போனவங்கள புதைக்கிறதுக்கு இடமும் இருக்காது, எரிக்கிறதுக்கு விறகும் கிடைக்காது. ஸோ தண்டனை அப்படிங்கிறது உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் திரும்ப அந்த தவறே செய்யாத மாதிரி இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான் இந்த மூவி, இதோட முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.